செங்கல்பட்டு அருகி ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியின் 12ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் போது நினைத்த இலக்கை அடையும் வரை பின்வாங்காமல் முயற்சித்தால் நாம் நிச்சயம் இலக்கை அடையலாம் என தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் அருகே உள்ளது ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி. மாவட்ட அளவில் முதல் தரம் வாய்ந்த இந்த கல்லூரியின் 12ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் டாக்டர் ஆர் வெங்கடேசன் கலந்து கொண்டு மாணவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது இறுதி வரை விடாமல் யார் முயற்சி செய்கிறானோ அவன்தான் உண்மையான மனிதன் என தெரிவித்தார். மேலும் நினைத்த இலக்கை அடையும் வரை நாம் எடுத்துக்கொண்ட பணியிலிருந்து பின்வாங்காமல் முயற்சித்தால் நாம் நிச்சயம் இலக்கை அடைய முடியும் என தெரிவித்தார். மேலும் வெற்றிகரமாக கல்வியை முடித்து பட்டம் பெற்றுள்ள மாணவ மாணவிகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் 336 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. விழாவில் கல்லூரி முதல்வர் பி ஜஸ்டிஸ் ராஃபி, ஏ லிங்கன் பால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சயின்ஸ் எக்ஸ்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவங்க பண்ண மாடல்ஸு காம்படிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. கடந்த 3 வருடங்களாக நேஷனல் இன்ஸ்டியூட் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கடல் ஆராய்ச்சி ஆஃபீஸ் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிகிரி படிப்புக்கு மேலே பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கலாம், எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் ஆன்லைன் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி என்னுடைய உரையினாட்டிக்காக சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டேலண்டட் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாட்டில் என்னென்ன இருந்தது அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி